அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சிவரங்கனா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்காதிபதிக்குரிய கிரகம் யார் மற்றும் அது என்ன செய்யும், இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப மார்காதிபதி அந்த பெயரே இருக்கிறது, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இன்னொரு இந்த கிரகங்கள். அது எப்ப ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது தன்னுடைய தசாபுத்தி காலத்துல அந்த மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது. அதாவது தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்து இறக்காதவனையும் பார்த்திருக்கோம், அந்த வழுக்கி விழுந்து இறக்குறவங்களையும் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்து கூட மரணத்தை ஏற்படுத்தும் என் பல்வேறு விதத்துல வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த மாரகாதிபதிக்குரிய கிரகம் தன்னுடைய தசாபுத்தி காலத்தில். அது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் என்பது இருக்குல்ல, இந்த 12 ராசிகளை 12 லக்னமா அப்படி நம்ம பாவிச்சுக்கணும். அந்த 12 லக்னத்தை 3 பிரிவா பிரிச்சுக்கலாம். சரம், ஸ்திரம், உபயம். அதாவது வளர்ச்சியடைக்கூடிய தன்மை, நிலையில்லாத தன்மை, நிலை உள்ள தன்மை அப்படின்ற சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 தன்மைகளை பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 3 தன்மைகளா இந்த 12 லக்னத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த 3 தன்மைக்குரிய கேட்டகரியில 3 விதமான மார்காதிபதிகள் கேட்டகரி என்பது வருகிறது. அதாவது சரலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மேஷம், கடகம், துலாம், இறுதியாக மகரம், இந்த லக்னக்காரர்களுக்கு ஒருத்தவங்க வந்துச்சுன்னா அந்த லக்னத்திலிருந்து 2-7 இந்த ஸ்தானங்கள் வந்து மாரக ஸ்தானங்களாகவும் அந்த அதிபதிகள் மாரகாதிபதிகளாகவும் வருவாங்க. இதுவே திரலக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம், இந்த லக்னக்காரர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து 3-8 அந்த ஸ்தானம் வந்து மாரகஸ்தானம் மற்றும் அந்த 3-8 அதிபதி வந்து மாரகாதிபதியாக வருவாங்க. அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டவங்க. அதுக்கப்புறம் இறுதியாக இருக்கக்கூடிய லாஸ்ட் கேட்டகரியில உபய லக்னக்காரர்கள், அதாவது மீதி இருக்கக்கூடிய ராசியான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த ராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து 7-11 அதிபதி மாரகாதிபதியாக வருவாங்க, அந்த மாரகஸ்தானமாக வரும். அப்ப இது போன்ற மாரகாதிபதிகள் எப்படிப்பட்ட விஷயத்த மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதத்துல மரணத்தை ஏற்படக்கூடிய ஆற்றல் படைத்தது. செயற்கையிலிருந்து இயற்கை மரணம் வரைக்கும் எல்லாமே இந்த மாரகாதிபதிகள் தான் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. டைரக்டாகவும் செய்யும், அது இன்டெரக்டாகவும் வேறொரு கிரகத்தின் மூலமாக செய்யும். அது எப்படின்றத நம்ம இறுதியாக பார்க்கலாம். அப்ப என்னென்ன விதத்தில் மரணத்தை ஏற்படுத்தும் பாத்தீங்கன்னா இயற்கை மரணத்தை ஏற்படுத்தும், செயற்கை மரணத்தை ஏற்படுத்தும், அதாவது தற்கொலை, மத்தவங்க கொலை செய்யறது, இல்ல வாகன விபத்து, இல்ல வேற ஏதாவது இயற்கை சீற்றம், இது போன்ற பல்வேறு விதத்தினால் இது போன்ற மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த மாரகாதிபதிகள். அப்ப இந்த 2-7, 3-8, 7-11 இது 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். இந்த 3 கேட்டகரிக்குரிய பாவங்கள் அந்த ஸ்தானங்கள் வந்து நெருப்பு ராசிகள்ல, அதாவது இந்த 12 ராசிகளையும் நெருப்பு, நிலம், காட்டு, நீர் என்று 4 பஞ்சபூதங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 2-7, 3-8, 7-11 இந்த ஸ்தானங்கள் நெருப்பு ராசியா இருந்துச்சுன்னா நெருப்பின் மூலமாக ஒருவருக்கு கண்டமோ ஏற்படக்கூடிய மரணமோ ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது. அதுவே நில ராசிகள் இருந்துச்சுன்னா அந்த நிலம் சார்ந்த விஷயத்துல கண்டம், மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. நிலம்னா உடல் எடை கூடுதல், இல்லைன்னா அந்த தரையில விழுந்து இறப்பது, இது போன்ற பல்வேறு விஷயத்தினால மரணத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் காட்டு ராசிகளா இந்த மாரகஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா அந்த மூச்சுத்திணல் போன்ற இறப்பது காட்டின் மூலமாக மரணத்தை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு மூச்சுத்திணல இறப்பது, இது போன்ற விஷயம்லாம். இறுதியாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்துல பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துல வந்து 4வது பூதமாக இருக்கக்கூடிய அந்த நீர் என்ற பூதத்துல இந்த 2-7, 3-8, 7-11 இது போன்ற மாரகஸ்தானங்கள் வந்து உதயமாகும் போது எப்படி இருக்கும்னா நீர் மூலமாக கண்டத்தை ஏற்படுத்தும். ஏரி, குளம், ஆறு இது போன்ற விஷயத்துல விழுந்து இறப்பது, இது போன்ற ஆற்றல் படைத்தது. அது இயற்காகவும் ஏற்படுத்தும், செயற்கையாகவும் ஏற்படுத்தும், நோயின் மூலமாகவும் ஏற்படுத்தும், தற்கொலை மரணமாகவும் ஏற்படுத்தும். இது போன்ற பல்வேறு விதத்தினால தன்னுடைய மரணம் சார்ந்த விஷயத்தை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அந்த மனிதனோட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா அது மாரகாதிபதிக்குரிய இடமா இருக்கும், இல்ல மாரகாதிபதி வேற ஏதாவது கிரகத்தின் மூலமாக தன்னுடைய ஆற்றல்களை வழங்கி அந்த மனிதனை இறக்க செய்யும் என்பதுதான் நிதர்சனம். இப்ப மாரகாதிபதிகள்லாம் யாருன்னா எப்போதுமே மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அதாவது நம்மளுடைய எதிரிகள் போல. எதிரிகள் எப்போதுமே நம்ம சாவணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தது தான் இந்த மாரகாதிபதிக்குரிய கிரகம். அது எப்போது செய்யும் பாத்தீங்கன்னா தன்னுடைய தசாபுத்தி காலத்துல, மெயினா தசை காலத்துல செய்யும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மாரகாதிபதிக்குரிய கிரகம் எப்போதுமே வலுப்பெறக்கூடாது, வலுப்பெறாம தன்னுடைய பலத்தை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். எப்படிப்பட்ட நெல் இருந்துச்சுன்னா வலு இழந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இந்த மாரகாதிபதிக்குரிய கிரகம் இருந்துச்சுன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய ஆற்றல்கள் இழந்திருக்கும். இல்லைன்னா லக்னாதிபதி இருக்குல்ல, லக்னாதிபதிக்கு மறைவுஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இது போன்ற ஸ்தானத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆற்றல்களை இழந்திருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அடுத்து இன்னும் சில டைம்ல தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்திருக்கும், இன்னும் நீச்சம், பகை இது போன்ற அமைப்பில் இருக்கும், அப்பயும் வந்து தன்னுடைய ஆற்றல்களை இழந்திருக்கும். இது போன்ற உபதேய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய ஆற்றல்களை இழந்திருக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லிவிடலாம். அதுக்கப்புறம் அந்த அது அந்த அது வந்து எந்த அதிபதியா வருதோ அந்த அந்த ராசிக்கு 3, 6, 8, 12
அதாவது தன்னுடைய ஸ்தானத்திற்கு 3, 6, 8, 12 இருந்தாலும் தன்னுடைய ஆற்றல்களை இழக்கும். இது போன்ற பல்வேறு அமைப்பு என்பது இருக்கிறது. அந்த மார்காதிபதிக்குரிய கிரகம் தன்னுடைய ஆற்றல்களை இழப்பதற்கு என்பதை தெரிந்துவிட்டு அப்ப எந்த விதத்திலையும் வந்து வலு பெற்றிருக்க கூடாது, வலு குன்றி இருக்கும். அப்ப வலு குன்றி இருக்கணும்னா இப்படிப்பட்ட அமைப்புல தான் இருக்கும்ன்றது தெரிஞ்சிடும். அப்ப வலு பெறக்கூடாதுன்னா எப்படின்னா ஆட்சி உச்ச மூல திரிகோணம் இது போன்ற அமைப்புல இருக்கக்கூடாது. இன்னும் லக்னத்துக்கு கேந்திர திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லுவாங்க, 1, 4, 7, 8, 1, 5, 9 இது போன்ற ஸ்தானத்தில் இருந்து வலு பெறக்கூடாது. அதுக்கப்புறம் லக்னாதிபதிக்கு லக்னத்துக்கு 1, 4, 7, 8, 1, 5, 9 பார்த்தோம். அதுக்கப்புறம் லக்னாதிபதிக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இதே போன்ற பல்வேறு அமைப்புகள்ல பலம் பொருந்தி இருக்கக்கூடாது இந்த மாரகாதிபதிக்குரிய கிரகம். அப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய தக புத்தி காலத்துல மிகப்பெரிய ஒரு கெடுதல் சார்ந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தது. சில டைம்ல இந்த மார்காதிபதிக்கு கிரகம் அந்த கிரகம் தான் கெடுதல் சார்ந்த விஷயத்தை செய்யுமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. வேற ஏதாவது கிரகத்தின் மூலமாக முன்னாடியே சொன்னது போல இன்டெரக்டா கூட செய்யும். அந்த மார்காதிபதி மட்டும் செய்யாது, அந்த மார்கஸ்தானம்னு சொன்னால 2, 7, 3, 8, 7, 11 அந்த ஸ்தானத்துல வந்து வேற ஏதாவது கிரகங்கள் இருந்து தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் தன்னுடைய ஆற்றல்களை வழங்கும். அந்த மார்காதிபதி வேறொரு கிரகத்தின் மூலமாக அந்த மரணத்தை ஏற்படுத்தும். இல்ல இந்த மார்காதிபதி அந்த கிரகத்தின் நட்சத்திரத்துல வேற ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி வந்தாலும் தன்னுடைய மரணம் சார்ந்த விஷயத்தை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு விதத்தில் ஏற்படுத்தும். அப்ப இது எல்லாமே ஆராய்ந்து விட்ட பிறகுதான் ஒருவருக்கு மரணம் எப்போது ஏற்படும், இந்த மாரகாதிபதி எப்போது தன்னுடைய ஆற்றல்களை ஏற்படுத்துவார், தன்னுடைய கிடல் சார்ந்த விஷயத்தை வந்து நடத்தி வைப்பார் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவிலேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக என்னைக்கு ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.